இருந்து கிடந்த தங்கள் கணவனின் சடலத்தை பார்த்து பட்டத்து அரசிகள் இரண்டு பேரும் கதறி அழுது கொண்டு இருப்பதை பார்த்த பாண்டபுத்திரர்கள் ஐந்து பேரும் ஓடி வராங்க. ஓடி வந்த பாண்டபுத்திரர்களும் தங்களோட தந்தையார் இறந்து கிடந்ததை பார்த்து அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவங்களும் கதறி அழறாங்க. இந்த செய்தி அரண்மனையில் பரவுது. அரண்மனையில் இருக்கிற மூத்த தவசீலர்கள் முனிவர்கள்லாம் காட்டுக்கு விரைஞ்சு வராங்க. அரண்மனையில் இருக்கிற மூத்த முனிவர்களில் காஷ்யப முனிவர், சதசிருங்கர் என்ற முனிவர்கள்லாம் மூத்த முனிவர்கள். இவங்கள்லாம் பாண்டுவோட மரணத்தை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, மாத்திரைக்கே தன்னோட கணவரோட இறப்பை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா கணவருக்கு புத்தி சொல்ல வேண்டிய நாமே கணவருக்கு கட்டுப்பட்டு அவரோட இச்சைக்கு ஆட்பட்டதுனால அவரோட இறப்புக்கு தாமே காரணமாயிட்டோம் அப்படின்ற குற்ற உணர்வில் தன்னோட கணவரோட இறப்பை ஜீரணிக்கவே முடியலை. அதனால் இந்த உலகத்தில் மேலும் தம்மால் உயிர் வாழ முடியாது அப்படின்ற முடிவுக்கு வராங்க. இருந்தாலும் தன்னோட குழந்தைகளை விட்டு பிரியறதுக்கு மாத்திரைக்கு மனசு இல்லை. தன்னோட குழந்தைகளை இரண்டு பேரையும் அழைத்து ஏற இறங்க பார்க்குறாங்க. எப்படியும் தன்னோட குழந்தைகளை குந்தி காப்பாற்றி நல்ல முறையில் வளர்த்து வீரமகனாக ஆக்கிடுவாங்க என்ற நம்பிக்கை வருது மாத்திரைக்கு. அதனால் குந்தியிடம் நான் இனிமேல் உயிரோடு வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாத்திரி, தன்னோட இரு பிள்ளைகளையும் அழைத்த மாத்திரி, இனி குந்தி என்ன சொல்கிறாங்களோ அதன்படி கேட்டு நடந்து வீர மகன்களாக நீங்கள் வளர வேண்டும்னு சொல்லி ஆசீர்வாதம் வழங்கிட்டு சிதைய மூட்டை சொல்கிறாங்க. மாத்திரியும் சிதையில் இறங்கி தன்னோட உயிரை மாய்ச்சிக்கிறாங்க. இறந்த பாண்டுவோ சொர்க்கத்தை அடையிறாரு, சொர்க்கத்தில் உள்ள கற்பக மரத்தை அடையிறாரு. மாத்திரியும் கணவனை போய் சேர்றாங்க. அவங்க இரண்டு பேரும் ஆகாய கங்கையில் தனிமையில் நீராடி மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. இங்கே காட்டில் குந்தி அஞ்சு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு பாண்டுவோட இறப்புக்கு வந்த முனிவர்கள்லாம் முடிவு பண்ணி அஸ்தினாபுரத்து அரண்மனைக்கு ஐந்து புத்திரர்களையும் குந்தியையும் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. தன்னோட தம்பி மனைவியையும் தம்பி பிள்ளைகளையும் பார்த்த உடனே திருதராஷ்டிரன் அன்போடு வரவேற்பு கொடுக்கிறாரு. துரியோதனாதிபதிகளும் பாண்டுவோட பிள்ளைகளை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியில் ஆனந்த கூத்தாடுறாங்க. பாண்டுவோட பிள்ளைகள் அஞ்சு பேரும் திருதராஷ்டிரனின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. திருதராஷ்டிரனும் தன்னோட தம்பி பிள்ளைகளை வாரி அணைச்சி கட்டி பிடிச்சி முத்தமழை பொழிகிறாரு. பாண்டுவும் மாத்திரியும் இறந்த இந்த பெரிய துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கிருஷ்ண பரமாத்மா வராரு. கிருஷ்ண பரமாத்மா மட்டும் இல்லை, அவரோட தாய் தேவகி, தந்தை வசுதேவர், குந்தியோட அப்பா குந்தி போஜராஜன், அவரோட சொந்த பந்தங்கள் எல்லாரும் வராங்க. கிருஷ்ண பரமாத்மாவோட தாய் தேவகி, அங்கே கூடியிருந்த மற்ற பெண்களும் குந்திக்கு ஆறுதல் மொழி சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. அங்கு கூடியிருந்த ஆண்களும் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க தொடங்குறாங்க. திருதராஷ்டிரனின் உடன் பிறந்த அண்ணன் மகாத்மாவான விதுரர் கண்ணனை பார்த்து, கண்ணா, இந்த பூமியோட பாரத்தை தீர்க்க வந்த மகான் நீ, உன்னோட உதவி இருக்கும் வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. பாண்டுவோட மகன்களான பாண்டவர்களை நீ தான் கொஞ்சம் கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. கண்ணனும் நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி ஆமோதிக்கிறாரு. இந்த துக்க நிகழ்ச்சியில் வந்தவங்க அத்தனை பேரும் கண்கலங்கி கொண்டிருந்த போது கிருஷ்ண பகவான் மட்டும் கண்கலங்கவே இல்லை. இந்த மகாபாரத தொடரில் அவர் எப்பயுமே எங்கேயுமே எந்த சந்தர்ப்பத்திலையும் வருத்தப்பட்டு கண்கலங்கினதே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு புன்னகையை மட்டுமே வீசிட்டு மனக்கவலையை போக்கிடுவார். இவர் அழுது தீர்க்க வேண்டியது எல்லாமே இவருடைய முந்தைய அவதாரமான ராம அவதாரத்திலேயே அழுது தீர்த்துட்டாரு. அது ஒன்றே அவருக்கு போதும். ஏன்னா இங்கு நடக்கிற நடக்க போகிற அனைத்து சம்பவங்களுக்குமே கண்ணபிரான் தான் காரணம். துக்க நிகழ்ச்சிக்கு வந்தவங்க அத்தனை பேரும் துக்கத்திற்கு வந்தோமா போனோமா என்ற நீதியின்படி அனைவரும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே இப்படி இருக்க அரண்மனையில் துரியோதன சகோதரர்களும் பாண்டு புத்திரர்களும் எப்பொழுதும் சந்தோஷமாக நிம்மதியாக விளையாடி கொண்டு இருந்தாங்க. ஆனால் பீமன் மட்டும் துரியோதனன் கூடையும் அவனோட சகோதரர்கள் கூடையும் எப்பவும் ஒட்டவும் மாட்டார். பீம்பி பிடிச்சவர் மாதிரி ஒதுங்கியே இருப்பார். மொத்தத்தில் துரியோதனன் சகோதரர்களை பீமனுக்கு பிடிக்கவே இல்லை. துரியோதனனுக்கு இந்த போக்கு பிடிக்கலை. அதனால் தன்னோட மாமா சகுனிகிட்ட போய் சொல்கிறான். சகுனியோ தன்னோட தங்கை காந்தாரி வீட்டில் தங்கியிருக்கிறவன். துரியோதனன் அவங்ககிட்ட போய், பீமன் எங்களை கண்டுக்கிறதே கிடையாது,
அவன் ஒரு சரியான முரடனாக இருக்கான். அவங்ககிட்ட நாம் வம்பு எடுக்கலான்னு பார்த்தாலும் நமக்கு வேறு வினையே வேண்டாம்னு தோணுது. ஏன்னா அவன் எங்கள் மேலே விழுந்தாலே நாங்கள் நசுங்கி செத்துடுவோம் போல் இருக்கு. இந்த அரண்மனையில் வேகிற பாதி அரிசி அவனுக்குத்தான் போகுது. அவனை அடக்க எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்க மாமா அப்படின்னு சகுனிக்கிட்ட துரியோதனை கேட்குறான். இந்த சகுனியோ பாண்டுவோட மொத்த சொத்தையும் நாமளே கொள்ளையடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற துர்புத்தி கொண்டவன். குந்தியும் அவனோட பிள்ளைகளையும் ஈஸியாக நம்ம சமாளிச்சுட்டு அவங்கள அழிச்சிட்டு அவங்களோட சொத்தை நாமளே கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறவன். அதனால் சகுனி, இது என்ன பிரமாத மருமகனே, நீயும் உன்னோட உற்ற நண்பனான கர்ணனும் பீமனாக நல்லா தூங்கி கொண்டு இருக்கும்போது அவனோட கையையும் காலையும் கட்டி தண்ணியில் கொண்டு போய் வீசிடுங்க அப்படின்னு சகுனி யோசனை சொல்கிறாரு. அதன்படி துரியோதனனும் அவனோட உற்ற நண்பனான கர்ணனும் பீமன் நல்லா உறங்கி கொண்டிருந்த வேளையில் அவனோட கையையும் காலையும் நான் கட்டி ஒரு படகுல ஏற்றி கொண்டு போய் கங்கையோட நடு ஆற்றில் வீசிட்டு வந்துடுறாங்க. பீமனுக்கு இது ஒரு கால் தூசுக்கு பொறாத விஷயம். இதுக்கெல்லாம் பீமன் கலங்குவானா? தண்ணியில் முழுகின பீமன் தன்னோட தலையை யாரோ வருடி விடுற மாதிரி இருந்தது. தலையை அங்கேயும் இங்கேயும் சிலுப்பிட்டு தன்னோட மொத்த பலத்தையும் ஒன்று திரட்டி கையையும் காலையும் உதறாரு. அவரை கட்டியிருந்த கட்டுக்கயிறு போன இடம் தெரியாமல் பிச்சு எறிஞ்சிக்கிட்டு போயிடுது. துரியோதனனும் கர்ணனும் அரண்மனைக்கு திரும்புகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அரண்மனைக்கு திரும்புறதுக்கு முன்னாடியே பீமன் அரண்மனையில் குத்துக்கல்லாட்டம் உட்காந்துருக்கிறான். அரண்மனைக்கு திரும்பிய துரியோதனனுக்கோ பீமன் எப்படி நமக்கு முன்னாடியே அரண்மனைக்கு வந்திருக்க முடியும்னு சொல்லி பெரிய அதிர்ச்சி அடைகிறாங்க. அதனால் துரியோதனன் கர்ணனிடம், கர்ணா, துரியோதனை நம்ம இப்போ பார்த்தான்னா நம்மளை பார்த்த இடத்துலையே அடித்து கொண்டுடுவான். அதனால் இப்போத்திக்கே இவன் கண்ணிலேருந்து நம்ம தலைமறைவாயிடும் சொல்லிட்டு ஈமன் கண்ணில் படாமல் ரெண்டு பேரும் தலைமறைவாக ஆயிடுறாங்க. ஆனால் மறுநாளே துரியோதனை பீமனோட சமாதானமாக போகிறது போல் நடித்து இன்றைக்கி நாம் எங்கேயாவது விளையாட போகலாம் வா அப்படின்னு சொல்லி துரியோதனை பீமனை அழைக்கிறான். ஆனால் பீமனுக்கு தெரியும் துரியோதனை ஏதோ சதித்திட்டம் திட்டி கொண்டு வச்சு தான் நம்மளை கூப்பிடுறான் அப்படின்னு நினச்சி பீமன் துரியோதனை கூட போகிறான். இப்போது அவங்க விளையாட போகிற இடம் கங்கை கரை ஓரமாக போகிறாங்க. கங்கை கரையில் மின்னலனே வெள்ளம் பாஞ்சு வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. இந்த சமயத்தில் துரியோதனை கங்கை கரை ஓரத்தில் குளிச்சுட்டு ரெண்டு பேரும் தண்ணீரை வாரி இறைச்சி விளையாண்டு கொண்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் துரியோதனை ஒரு குறிப்பிட்ட இடத்த காமிச்சு பீமனை அந்த இடத்துல குதி அப்படின்னு காமிக்கிறான். பீமனும் துரியோதனை காட்டின இடத்த உத்து பார்க்குறான். அங்கே ஏதோ நிறைய வண்டுகள் மிதப்பது போல் அவன் கண்ணுக்கு தெரியுது. இவ்வளவு வேகமாக தண்ணி அடைச்சிக்கிட்டு போகிற இடத்துல எப்படி வண்டுகள்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு நினச்ச பீமன் அந்த இடத்த ரொம்ப உத்து பார்க்குறாரு. ஏன்னா பீமன் வாயு தேவனுக்கு பிறந்த மகன் அல்லவா, அதனால் எதையும் உற்று நோக்காமல் எந்த செயலையும் அவ்வளோ சீக்கிரமாக ஈடுபட மாட்டான். அதனால் அங்கே பீமன் உற்று பார்க்கும்போது நிறைய ஈட்டிகள்லாம் நற்று வைக்கப்பட்டு இருக்கிறத பார்க்குறாரு. மிகுந்த அதிர்ச்சி அடைந்த பீமன் இது துரியோதனனால் நட்டு வைக்கப்பட்ட ஈட்டிகள் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அதனால் பீமன் துரியோதனை காட்டின இடத்த தாண்டி குதித்து ஒன்றும் தெரியாதது போலவே கரையில் நீந்தி வெளியேறி வராரு. துரியோதனை நினச்ச மாதிரி பீமனுக்கு எதுவுமே நடக்காமல் நல்ல முறையில் வெளியேறி வந்ததை பார்த்த துரியோதனோட மனசில் உண்டான ஆத்திரத்தை அவனால் கட்டுப்படுத்தவே முடியல. இன்றைக்கி இவன் தப்பிச்சிட்டான். ஆனால் இவனை எப்படியாவது கொன்னே தீரணுன்ற ஆத்திரம் அவனுக்கு வெறியாக மாறுது. இவனுக்கு இதெல்லாம் சரியாக வராது. இவனுக்கு ஒரே வழி தான் இருக்குது. இவனும் ஒரு பெரிய சாப்பாட்டு ராமன். அரண்மனையில் சமைக்கிற சாப்பாட்டில் பாதி இவனுக்கு தான் போகுது. அதனால் இவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் எப்படியாவது விஷத்தை வச்சு இவனை கொன்னிட வேண்டியது தான் அப்படின்ற முடிவுக்கு வரான். அவன் நினச்சது போலவே செஞ்சும் காட்டிடுறான். துரியோதனை பீமனுக்கு தெரியாமல் பீமன் சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை கலந்து வச்சிடுறான். இந்த விஷயம் எதுவுமே தெரியாத பீமனும் அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்றான். சாப்பாடை சாப்பிட்ட உடனே பீமனுக்கு கண்கள்லாம் சுழலுது. மயக்கமடைஞ்சு கீழே விழுந்துடுறான். இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்த துரியோதனை மிகுந்த மகிழ்ச்சி ஆயிட்டான். எப்படியும் பீமனுக்கு சாவு உறுதி ஆயிடுச்சு. அப்பாடா, இப்போ தான் நமக்கு நிம்மதி அப்படின்னு நினச்ச துரியோதனோட மனசில் ஒரு சந்தேகம் வந்துடுது. இந்த சந்தேகப்பை எவனை ஆட்கொள்ளுதோ அவனால் நிம்மதியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. இது இறுதியில் அவனையே அழிச்சிடும். அதனால் துரியோதனன் என்ன நினைக்கிறான்னா,
பீமனை இந்த நிலையில யாராவது பார்த்துட்டு காப்பாத்திட்டா என்ன பண்றதுன்னு நினைத்த துரியோதனை மேற்கொண்டு என்ன செய்யறான் அப்படின்றத இந்த பதிவை தொடர்ந்து வரும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.